வணக்கம் வெல்கம் டு இனிஸ் கலாட்டாஸ் எங்களின் இன்றைய தேடல் இதோ உங்களுக்காக இன்றைக்கி எங்களோட தேடல் பார்த்திங்கன்னா ஒரு புது விதமான முயற்சின்னு சொல்லலாம் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை நாங்கள் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம் ஸோ அதற்கான சமயம் தருணம்னு சொல்லலாம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கொரோனாவுக்கான தடுப்பூசி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் கொரோனாவுக்கு தடுப்பூசி கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும் அது வந்து ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு மேலே புழக்கத்தில் வரப்போகுது மனித பயன்பாட்டிற்கு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதையும் வந்து நிறைய பேர் தெரிஞ்சு தெ தெரிஞ்சிருக்கும் ஸோ அதில் அது சம்மந்தமான சில தெரியாத முக்கியமான சில விஷயங்களை தான் நாங்கள் வந்து இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ண ஆசைப்படுறோம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த இன்ஜெக்ஷனை பாரத் பயோடெக் நிறுவனம் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகம் அதாவது ஐசிஎம்ஆர் மற்றும் இந்திய வைரலஜி நிறுவனம் இவங்க தான் இந்த கோவேக்சின் அப்படிங்கிற தடுப்பு மருந்தை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த தடுப்பு மருந்து ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி முதல் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட உள்ளதாகவும் ஐசிஎம்ஆர் அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்த மருந்து வருமா வராதாங்கிறது தான் இப்போ எல்லாருடைய முக்கியமான கேள்வியாகவுமே இருக்குது பொதுவாக ஒரு வேக்சின் டெவலப்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா நாலு ஸ்டேஜ் இருக்குது அதாவது நான்கு கட்டங்களாக இருக்குது முதல் கட்டம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மருந்து கண்டுபிடிக்கிறது ஒரு நோய்க்கு மருந்து இல்லை ஸோ அதை கண்டுபிடிக்கிறது தான் வந்து முதல் கட்டம் இரண்டாவது கட்டம் பார்த்திங்கன்னா மருந்து கண்டுபிடிச்சிட்டோம் அதை வந்து மருந்து கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கிறத ரிஜிஸ்டர் பண்ணுறது மூன்றாவது கட்டம் அனிமல் ட்ரையல் அந்த ரிஜிஸ்டர் நாங்கள் மருந்து கண்டுபிடிச்சிட்டோன்னு ரிஜிஸ்டர் பண்ணுறதே வந்து மூணாவது கட்டமான அனிமல் ட்ரையலுக்கு ஒப்புதல் வாங்குறதுன்னு கூட வச்சுக்கலாம் ஸோ மூன்றாவது கட்டம் அனிமல் ட்ரையல் இந்த அனிமல் ட்ரையலில் சக்சஸ் ஆனாதான் நான்காவது கட்டமான ஹியூமன் ட்ரையல் மனித பரிசோதனைக்கு அனுமதிக்கிறாங்க இப்போ நம்மளுடைய கொரோனா கோவேக்சின் தடுப்பு மருந்தும் வந்து அனிமல் ட்ரையலை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு இப்போது ஹியூமன் ட்ரையலுக்கு தயாராகிட்டுருக்கு இந்த தடுப்பு மருந்தை ஜூலை பதிமூணுக்குள்ளே மனிதர்களின் உடலில் செலுத்தி முதற்கட்ட மனித பரிசோதனை செய்யப்பட உள்ளதாகவும் அறிவிச்சிருக்காங்க அதாவது ஜூலை பதிமூணுக்குள்ளே இப்போ ஜூலை செவன்த்தில் இருந்து ஜூலை பதிமூணுக்குள்ளே கட்டமான ஹியூமன் ஷையில முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி ஐசிஎம்ஆர் அறிவிச்சிருக்காங்க இந்த முதற்கட்ட மனித பரிசோதனையில் பார்த்தீங்கன்னா அதாவது நான் நான்காவது கட்டமான தான் மனித பரிசோதனை இந்த மனித பரிசோதனையில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கட்டங்கள் இருக்குது அதில் முதற்கட்ட மனித பரிசோதனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முன்னூற்றி எழுபத்தஞ்சு நபருக்கு தேர்வு செய்து அதாவது நோய் தொற்று பாதிக்கப்படாதவர்கள் பாதிப்பு பாதிக்கப்படாதவர்களை கொண்டு இந்த பரிசோதனை மேற்கொள்ளப்படுகிறது இந்த முந்நூற்றி எழுபத்தஞ்சு நபர்கள் சப்போஸ் முந்நூற்றி எழுபத்தஞ்சுக்கு கம்மியாகவும் இருக்கலாம் தானாக முன்வந்து சோதனைக்கு தங்களை வந்து உட்படுத்திக்கிறாங்க இதில் அனைத்து சர்வதேச வழிகாட்டுதலும் பின்பற்றி தான் இந்த மனித பரிசோதனை நடக்குது அப்படின்னு சொல்லி ஐசிஎம்ஆர் அறிவிச்சிருக்காங்க இந்த மனித பரிசோதனையில் கோவேக்சின் தடுப்பு மருந்தை முதலில் மனித உடலில் செலுத்தி பதினாலிருந்து பதினஞ்சு நாட்கள் முழு கண்காணிப்பில் அந்த அந்த செலுத்தப்பட்ட நபர்கள் முழு கண்காணிப்பில் வைக்கப்படுறாங்க பிறகு கொரோனா கிருமிகள் உடலில் செலுத்தப்பட்டு பரிசோதிக்கப்படுகிறது இதன் முடிவுகள் குறித்து தெரிய வர முப்பது நாட்கள் ஆகும் எனவும் அறிவிச்சிருக்காங்க இந்த முதற்கட்ட பரிசோதனைக்கு பிறகு இரண்டாவது கட்டமாக ஃபஸ்ட்டு முந்நூற்றி எழுபத்தஞ்சி பேருக்கு பண்ணிட்டாங்க ஒரு மெத்தடில் ஃபாலோ பண்ணாங்க இல்லையா முப்பத்து பதினாலு பதினஞ்சு நாள் அந்த நோய் கிருமியை ஃபஸ்ட்டு மருந்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நோய்க்குமியை உள்ள வெள்ள பிரதன் சொன்னோம் அதே சேம் மெத்தடில் இரண்டாவது கட்டமாக ஒரு எழுநூற்றி ஐம்பது நபர்களுக்கு இரண்டாவது கட்டமான மனித பரிசோதனை செய்யப்படும் அதே சோதனை முறைப்படி அதிலேயும் வெற்றி பெற்றால் மூன்றாவது கட்டமாக ஆயிரத்தி நூறு நபர்களுக்கு மனித பரிசோதனை செய்யப்படுகிறது இந்த மூணு பரிசோதனைகளிலும் மூன்று கட்டங்களிலும் வெற்றி கிடைத்தால் மட்டுமே இந்த தடுப்பு மருந்து மனிதர்களுடைய பயன்பாட்டிற்கு அனுமதிக்கப்படுகிறது நான்காவது கட்டத்தில் நான்காவது கட்டம் மனித பரிசோதனைன்னு நம்ம பார்த்துட்டோம் அந்த மனித பரிசோதனையில் பார்த்திங்கன்னா ஒரு மூன்று கட்டம் இருக்குது ஃபஸ்ட்டு கொஞ்சம் பேர் அதுக்கப்புறம் ஒரு மீடியமான கொஞ்சம் பேர் அதுக்கப்புறம் கொஞ்சம் நிறைய பேர் இவங்களெல்லாம் வச்சு ப்ராசஸ் பண்ணி செக் பண்ணி இது ப்ராப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக சரி பண்ணுது நோயை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா தான் வந்து இந்த கோவேக்சினை மனித பயன்பாட்டிற்கு புழக்கத்தில் விடுவாங்க கோவேக்சின் என்ற தடுப்பு மருந்து இப்போ இந்த தடுப்பு மருந்து இப்போ நம்ம கோவேக்சின் நம்முடைய கொரோனாவுடைய தடுப்பு மருந்தான கோவேக்சின் பார்த்தீங்கன்னா இப்போ மனித பரிசோதனைக்கு அலோவ் பண்ணிட்டாங்க இந்த ஹியூமன் ட்ரையலை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்தியாவில் இருக்க ஒரு பன்னெண்டு மருத்துவமனைகளுக்கு வந்து அனுமதி வழங்கியிருக்காங்க ஐசிஎம்ஆர் அதில் சென்னை காட்டாங்குளத்தூரில் இருக்க எஸ்ஆர்எம் மருத்துவமனையும் ஒன்று அவங்களுக்கும் ஹியூமன் ஷைல நீங்கள் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஐசிஎம்ஆர் அனுமதி வழங்கியிருக்காங்க மருந்து இப்போ முழுமையாக கண்டுபிடிக்கப்படாத நிலையில் இதில் எந்த மருந்தும் நடப்பு ஆண்டில் பயன்பாட்டிற்கு வர வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சகம் அறிவித்திருந்தது ஆனால் தற்போது அந்த நிலைப்பாட்டை அறிவியல் அமைச்சகம் திரும்ப வாங்கிக்கிட்டாங்க அவங்க கொடுத்த ஒரு அறிக்கையை அவங்க திரும்பி அந்த நிலைப்பாட்டை வந்து நிலைப்பாட்டிலேருந்து அவங்க பின்வாங்கிட்டாங்க ஸோ ஃபஸ்ட்டு வராதுன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த அறிக்கையை வந்து திரும்ப வாங்கிக்கிறாங்க ஸோ உடனடி தடுப்பு மருந்து வருமா வராதா அப்படிங்கிற கொஸ்டின் குழப்பம் இங்கேயும் வருது நமக்கு சப்போஸ் உடனடியாக தடுப்பு மருந்தை வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வர கொண்டு வர்றது ஆக்சுவலி ஒரு ஸ்டேஜ் முடியறதுக்கே தேர்ட்டி டேஸ் ஆகும் ஸோ அப்படி இருக்கும்பொழுது மூணு கட்டத்தையும் முடிச்சுட்டு ஆகஸ்ட் பதினைஞ்சுக்குள்ளே கொண்டு வர முடியுமாங்கிறது நிறைய மருத்துவ வல்லுநர்களுக்கு டவுட்டாகவே இருக்குது சப்போஸ் அப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா உடனடியாக தடுப்பு மருந்தை பயன்பாட்டு கொண்டு வருவதும் ஆபத்தை விளைவிக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய மருத்துவ வல்லுநர்கள் அவங்கவுங்க கருத்தை தெரிவிச்சிட்ருக்காங்க ஆகவே தடுப்பு மருந்து பொதுமக்களுக்கு பயன்பாட்டுக்கு வருமா வராதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது அது வரைக்கும் நாம் இந்த கொரோனா கொரோனாவை வந்து எப்படி போராடலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம உடலில் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிற உணவுகளை சாப்பிட்டுட்டு நாம் பாதுகாப்பை நாமே உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்கும் தற்போதைக்கு கொரோனா இருக்கான தடுப்பு மருந்தும் அது தான் இதுதான் எல்லோரும் இப்போ ஃபாலோ பண்ண வேண்டிய இக்கட்டான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும் ஸோ கண்டிப்பாக அதை எல்லோரும் ஃபாலோ பண்ணி தன்னுடைய உடம்புல இருக்க எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கிக்கலாம் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கோன்ற ஹாப்பியோட நாங்களும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஹாப்பியோட டபுள் ஹாப்பியோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களின் அடுத்த தேடலுக்காக காத்திருங்கள் தேங்க்யூ